நேரடியாக நடித்தவருக்கு மூன்றாவது பரிசு, மிஸ்கீனாக நடித்தவருக்கு பரிசே கிடையாது என்று உலகத்தில் எங்கேயும் பரிசு கொடுக்க மாட்டாங்க. மாறாக எப்படி பரிசு கொடுப்பாங்க என்று சொன்னா, யாருக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டு அந்த வேஷத்தை உடுத்துக்கொண்டு நடித்தவர் யார் என்று பார்ப்பாங்க. அரச வேடம் பூண்டவன் அரசனாக நடித்திருந்தா அவருக்கு முதல் பரிசு கிடைக்கும். அரச வேடம் பூண்டவன் அரசனாக நடிக்கவில்லை, மாறாக மிஸ்கீன் வேடம் பூண்டவன் ஒரு ஏழையாக நடித்தவன், உண்மையிலேயே ஏழையாக நடித்திருந்தால் அவனுக்கு முதல் பரிசு கிடைக்கும். இந்த உதாரணம் தான் இந்த உலகத்தில். உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனோட பார்வையில் எல்லாரும் அடிமைகள். குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி இல்லா ஆத்தர் ரஹ்மானி அப்தா. வானத்தில் உள்ளவங்க பூமியில் உள்ளவங்க எல்லாருமே அல்லாஹ்க்கு முன்னால அப்துகள், அல்லாஹ்க்கு முன்னால அடிமைகள். அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டத்தின்படி சிலருக்கு சில அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் பெரிய செல்வந்தராக இருக்கிறவர், பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், அல்லாஹிடத்தில் கேட்டு வரம் பெற்று வரவில்லை, நீ என்ன உலகத்தில் படைக்கிற சரி, என்ன பெரிய செல்வந்தனாகத்தான் வாழ வைக்கணும், இல்லாட்டி பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு தான் வாழ வைக்க வேணும்னு கேட்டு வரவில்லை. இல்லாவிட்டால் பெரிய கஷ்டத்தோட சிரமத்தோட வறுமையோட வாழக்கூடியவர், அல்லாஹத்தாலா இடத்துல கேட்டுட்டு வரல, எல்லா என்ன உலகத்தில் படைக்கிற சரி, என்ன கஷ்டத்தோட தான் வாழ வைக்கணும், வறுமையோட தான் வாழ வைக்கணும், கடனோட தான் வாழ வைக்கணும், என்ன நோயா தான் வாழ வைக்கணும்னு கேட்டுட்டு வரல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து ஏதோ ஒரு ஹிக்மத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இப்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு காரணம், ஒன்று லியபுலுவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், எந்த ஒன்று உங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறானோ அதில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கின்றீங்க என்று உங்களை சோதிச்சு பார்ப்பதற்கு. ரெண்டாவது இந்த உலகத்துடைய நிர்வாகம் இயங்குவதற்கு. அந்த வகையில் அல்லாஹு தஆலாவால் சிறப்பாக்கப்பட்டவங்க தான் ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள் என்று சொல்லுவோம், கஷ்டவாளிகள், மிஸ்கீன்கள் என்று சொல்லுவோம், ஏழைகள், எளியவர்கள். இவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார். காரணம் என்ன என்றால், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நிலைமையை ஏற்படுத்தி அதை பொருந்தி கொண்டு அவங்க வாழ்க்கையை நடாத்துறாங்க. இதனால அல்லாஹு தஆலா இவர்களை மறக்கலை. இவருடைய விஷயத்தில் பரிசுத்தமான குர்ஆன்லையும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிசுத்தமான ஹதீஸ்களையும் சரி அடிக்கடி யாகப்படுத்துறாங்க. நாங்கள் பார்க்கலாம், ஒரு தகப்பனுக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கிறாங்க, அதில் ஒரு குழந்தை பலவீனமானவராக இருக்கிறார், அங்கவீனமானவராக இருக்கிறார் என்று சொன்னா, அந்த தகப்பனுடைய கூடிய கவனம் இந்த அங்கவீனமான அல்லது இந்த பலவீனமான குழந்தையின் பக்கமாகத்தான் இருக்கும். அவர் சொத்துக்கள் எழுதுவதாக இருந்தாலும், இல்லாவிட்டு ஏதாவது லாஸ்ட் வில் வசிப்பு செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையுடைய விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவார். இதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வலில்லாஹில் மஸ்அலு அலா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி, அவன் அடியார்களை படைத்து விட்டு இந்த ஏழைகள் எளியவர்கள் இந்த பலவீனமானவர்களுடைய விஷயத்தை மறக்கல. அடிக்கடி அடிக்கடி அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். எங்கேயெல்லாம் உதவி செய்ய வேணுமோ அங்கெல்லாம் இந்த ஏழைகளை மறக்க மாட்டான், ஏழைகளை குறிப்பிடுவான். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம், உலஹியாவுடைய விஷயம் இருக்கு, அல்லது ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி அறக்கப்படக்கூடிய பிராணிகளுடைய விஷயம் இருக்கு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான், ஃபக்குலு மின்ஹா, நீங்க அதிலிருந்து சாப்பிடுங்க, வாத்திமுல் கானிய வல் முத்தர், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க சிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. குலு மின்ஹா வாத்திமுல் கானிய வல் முத்தர். இன்னொருத்தர் சொல்வான், குலு மின்ஹா வாத்திமுல் பாயிசல் ஃபகீர், நீங்க சாப்பிடுங்க அதிலிருந்து, அதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் சாப்பிட கொடுங்க என்று சொல்லுவான். இதே மாதிரி ஒருவர் என்ன செஞ்சிட்டார், சத்திய செஞ்சிட்டார், ஒரு விஷயம் இப்படித்தான் செய்யணும் சொல்லி ஏதோ நிர்பந்தத்தில் அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டிய நிலைமை, அதுக்கு ஒரு குற்ற பரிகாரம் கொடுக்கணும், கஃபாரா கொடுக்க வேணும். அதுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில வழிமுறைகளை சொல்லித்தாரான், அந்த சத்தியத்தை நீங்க முறிப்பதாக இருந்தால் அதுக்குரிய குற்ற பரிகாரம் என்ன, அதுல ஒன்று அல்லாஹ் சொன்னான், கஃபாரத்துஹு இத்ஆமு அஷ்ரத்தி மசாகீன், நீங்க பத்து மிஸ்கீன்களுக்கு, பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பத்து மிஸ்கீன்கள், மிஸ்கீன் என்று சொன்ன யாரு, மிஸ்கீன் என்று சொன்னா கேட்டு வாரவர் மட்டுமல்ல, யாசகர் மட்டுமல்ல, ஃபக்கீர் என்று சொன்னா அடிப்படையான தேவை கூட அவர்கிட்ட இல்லை, அடிப்படையான வசதி கூட இல்லாமல் வாழ்றார் இவர் ஃபக்கீர். மிஸ்கீன் என்று சொன்னால் என்ன என்றால், ஒரு அடிப்படையான வசதி அவரிடத்தில் இருக்கின்றது, ஆனால் அது போதாமல் இருக்கிறது.
அழகாக விளங்கப்படுத்துவாங்க. ஒருவருக்கு ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு சராசரி செலவு தேவைப்படுது, ஒரு 500 ரூபா கூட கிடைக்கிறதுல அவர் ஃபக்கீர் என்ற கட்டக்கரிக்கில் வருவார். அவருக்கு 1000 ரூபா தேவை, ஒரு 600 ரூபா அதில் 100 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் இவர் மிஸ்கீர், அடிப்படையே வசதி இல்லாதவர் ஃபக்கீராக இருப்பார். அல்லது அடிப்படை வசதிகள் இருந்தாலும் அது போதாமல் இருக்கும் சொன்னால் அவர் மிஸ்கீனாக இருப்பார். நாங்க இன்னைக்கு மிஸ்கீன் நினைச்சு கொண்டிருக்கிறது யார் என்று சொன்னா, எங்க வீட்டுக்கு யாராவது யாசகம் கேட்டு வந்தா மிஸ்கீன் வந்திருக்கிறார், மிஸ்கீன் வந்திருக்கிறார் சொல்றோம். அவர்கள் மிஸ்கீனாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு சாயில் என்று சொல்றது, யாசகர்கள் என்று சொல்றது. அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல மிஸ்கீன்களை வேறாகவும் சாயில்கள் என்று சொல்லக்கூடிய யாசகர்களை வேறாகவும் பிரித்து பேசியிருக்கின்றனர். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஸ்கீன்களை, இந்த ஏழைகளை, இந்த எளியவர்களை மறக்கல. அவன் சொன்னான், நீ சத்தியம் செஞ்சிட்டீங்க, அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டிய நிலைமை, அது குற்ற பரிகாரம் செய்ய கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அதில் வழிமுறைகளில் ஒன்று ஃபக்கஃபாரத்துஹு இத்ஆமு அஷ்ரத்தி மசாகீன், 10 மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு நீங்க உணவளிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அவட பசிய போக்கணும், இல்லாட்டா அவர்களுக்கு நீங்க ஆடை அணிவிக்கணும். அல்லாஹு அக்பர். இதே மாதிரி விஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றார், நீ என் தாயை போல இருக்கிறாய், அதனால் உனக்கு தலாக் சொல்லிட்டேன் அப்படிங்கிறார், இல்லாட்டி என் சகோதரியை போல இருக்கிறார். இப்போ ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படி தாய்க்கு இல்லாட்டி தனக்கு மகரமான பெண்களுக்கு தன்னுடைய மனைவியை ஒப்பாக்கிட்டாரு என்றாலும் அவருக்கு தொடர்ந்து வாழ்றது விருப்பமாக இருக்கு என்றால், அவர் கஃபாரா கொடுக்கணும். அவருடைய கஃபாரா என்ன என்பதை அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று, அவர் ஃபமல்ல மஜித் ஃபைதாமு சித்தீன மிஸ்கீனா, அவர் 70 மிஸ்கீன்களுக்கு 60 மிஸ்கீன்களுக்கு சித்தீன மிஸ்கீனா 60 மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர் சொல்லல இத்தனை 1000 ரகாத்துகள் தொழணும், இல்லாட்டி இவ்வளவு சதக்கா கொடுக்கணும், இல்லாட்டி இத்தனை உம்ரா செய்யணும், இல்ல சத்தியத்தை முறிக்கணுமா, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்க விஹார் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை உங்களோட மனைவிக்கு நீங்க உங்களுக்கு மகரமான பெண்கள் ஒப்பாக்கி போட்டீங்களா, நீ தொடர்ந்து அவளோட வாழை போறீங்களா, இப்ப நீங்க கொடுக்க வேண்டிய கஃபாராக்கள் ஒன்று தர்த்தீபாக முறை வண்ணமாக இருக்கும், அதுல ஒன்று நீங்க 60 மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஒருவருக்கு நோம்பு பிடிக்க இல்லாம இருக்கு, நோம்பு பிடிக்க இல்லாம கஷ்டமா இருக்கு, அதுக்கு உடம்புல சக்தி இல்லை, அங்க அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல நீங்க இத்தனை தரம் திக்ர் செஞ்சா போதும், இல்லாட்டி இத்தனை ரக்கா தொழுதா போதும், இல்லாட்டி இத்தனை ஜூஸ் குர்ஆன் ஓதினா போதும், இல்ல அங்கேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளை தான் முற்படுத்துறான். வஅலல் லதீன யுதீகூனஹு, உங்களுக்கு நோவு பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லையா, ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் ஏழைகளுடைய விஷயத்தில், எளியவருடைய விஷயத்தில் குரல் கொடுத்த மார்க்கம், ஏழைகளுடைய விஷயத்தில், எளியவருடைய விஷயத்தில் குரல் கொடுத்த ஏக மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவு சொன்னா, பரிசுத்தமான குர்ஆன் எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ் சொல்லுவான் நாளை கியாமத்துடைய நாளையில சில மக்களை நரகத்தில் போடப்படும், சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில், அவர்களை பார்த்து கேட்கப்படுமா, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க, என்ன காரணம், அதுக்கு அவங்க 2 காரணம் சொல்லுவாங்க. முதலாவது அவங்க சொல்லக்கூடிய 4 காரணம் சொல்லுவாங்க, சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு நாங்கள் ஏன் வந்தோம். முதலாவது காரணம், காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழக்குள்ள தொழுகிறல்ல, தொழுகையில நாங்கள் பொட்டு போக்கும், தொழுகையில விஷயத்தில் நாங்கள் தொழாம இருந்தோம், லம் நக்கும் மினல் முஸல்லீன். ரெண்டாவது, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு எளியவங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறதில்லை, அவட கஷ்டங்களை போக்குறதில்லை, அவட சிரமங்களை நாங்கள் நீக்கிறதில்லை, வளர்ந்த கொண்டு மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கறதில்லை. மூணாவது, குன்னா நகூலுமால் ஹாயிலீன், வீணர்களோட சேர்ந்திருந்தோம், தேவையில்லாத மக்களோட சேர்ந்திருந்தோம். நாலாவது, குன்னா நுகதிபு பியௌமித்தீன், மறுமையுடைய நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை ஒன்று இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த 4 முக்கியமான காரணங்கள், ஒன்று தொழாம இருந்தோம், ரெண்டாவது ஏழைகளுக்கு உணவளிக்காம சாப்பாடு கொடுக்காம இருந்தோம், மூன்றாவது வீணர்களோட சேர்ந்திருந்தோம், நாலாவது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மறுமையினால நாங்கள் பொய்ப்பிச்சு கொண்டிருந்தோம். ஒருவன் மறுமையினால பொய்ப்பிக்கிறான்டா, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பொய்ப்பிக்கிறான், அது எவ்வளவு பாரதூரமான விஷயம்.
அதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை இணைக்கிறான், ஏழைகளுக்கு உணவளித்தாமல் இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு பாவம், ஏழைகளோட கண்ணீரை துடைக்காமல் இருக்கிறது, தேவையுள்ள மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்காமல் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறான். நல்ல மக்களுடைய அடையாளத்தை பத்தி சொல்லுவான், நல்ல மக்களுடைய அடையாளத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. நல்ல மக்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலாவுடைய முஹப்பத்தில, இல்லாட்டி பணத்தில் மனிதன் ரீதியில் ஏதோ ஒரு அன்பு இருக்கத்தான் செய்யும். அந்த அன்போட அவன் என்ன செய்வான், ஏழைகளுக்கு உணவு அளிப்பான். யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன், ஏழைகளுக்கு. அவர் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், ஏழை என்று வந்துட்டா, மிஸ்கீனன் வந்துட்டா, கஷ்டம் என்று வந்துட்டா அவர் உணவளிப்பார். யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன், அநாதைகளுக்கு. அநாதைகளுக்கு தகப்பன இழந்த பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், அநாதைகளுடைய கண்களை கலங்க வைக்க மாட்டார், அவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவார். வசீரா, சிறை கைதிகளுக்கு. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித உரிமைகளை பத்தி பேசியிருக்கு, ஏழைகளுடைய உரிமை, அநாதைகளுடைய உரிமை, சிறை கைதிகளுடைய உரிமை. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தமான குர்ஆன்ல யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வசீரா. யாரும் யாராக இருந்தாலும் அவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அக்கபா பாஸ் பண்ண வேணும், அக்கபாவை பாஸ் பண்ண வேணும். அக்கபாண்டா என்ன, அல்லாஹ் சொல்றான், ஃபலக்கதஹமல் அக்கபா, இந்த மனிதன் அக்கபாவை கடக்கவில்லை. வமாதராகமல் அக்கபா, அக்கபாண்டா என்ன, அக்கபா பாஸ் பண்ணினாத்தான் மனிதனுக்கு வெற்றி. அக்கபாண்டா என்ன, ஃபக்கு ரக்கபத்தின், அடிமைகளை உரிமை விட வேணும். அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமன் ذا மக்ரபத்தின் அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபத்தின். கஷ்டமான நாட்கள்ல, யௌமின் தி மஸ்கபான பசியுடைய நாட்கள்ல, கஷ்டமான நாள் என்றா இந்த கொரோனா வந்துட்டு இங்கால கடையில அடைக்க அடைக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி வெள்ளம் வந்துட்டு இல்லாவிட்டால் நாடு முடக்கப்பட்டிருக்கு, கடைகள் மூடி இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியா. இதான் யௌமின் தி மஸ்கபா, கஷ்டமான நாட்கள்ல, பசியுடைய நாட்கள்ல இவர் என்ன செய்வார், வந்து சொந்தத்தில் கூடிய எத்தீமுக்கு சாப்பாடு கொடுப்பார், இல்லாட்டி கஷ்டத்திலே கூட ஏழைகளுக்கு உணவளிப்பார். அல்லாஹ் சொல்றான், இவன் தான் அக்கபாவை பாஸ் பண்ணினவன், ஃபக்கு ரகபத்தின் நவ் இத்ஆமும் ஃபி யௌமின் தி மஸ்கபா. என்னமானே சகோதரர்களே, சில நேரத்தில் ஒருவருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லிக்காது, அந்த அளவுக்கு அவட்ட வசதி வாய்ப்பு இல்லை, ஆனால் செல்வாக்கு இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்கு. அடுத்தவர்கிட்ட போய் சொல்லலாம், ஐயா இந்த குடும்பம் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, பாவம் வயசு வந்த பெண் திருமணம் முடிக்கிறதுக்கு இருந்தும் திருமணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை போகக்கூடிய அந்த கல்விக்குரிய அந்த சாதனங்கள் அந்த பிள்ளைகிட்ட இல்லை, இந்த பிள்ளை மதரசால ஓதுறவர், இதுக்கு மாச ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். இவர் என்ன செய்யறார், அந்த செல்வாக்கு இவர் பயன்படுத்தலை. யார் எப்படி போனா தான் நமக்கு இன்ன இன்றைக்கு நம்முடைய வேலை முடிஞ்சா போதும் என்ற உணர்வோடு இருந்தார் என்றா, இவர் அல்லாஹு தஆலாவிடத்தில் எவ்வளவு பெரிய குற்றவாளி என்றா, அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றார், இவர் கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கக்கூடிய கூட்டத்தில் உள்ளவர். எங்களுக்கு எல்லாம் பாடமான ஒரு சூரா, பாடமான ஒரு அத்தியாயம், அனாதைகள் அரவணைக்க மாட்டான், தகப்பன் இல்லாத குழந்தைகளோடு கடுகடுப்பாக நடப்பான், அந்த பிள்ளைகளோடு இரக்கமாக நடக்க மாட்டான். ரெண்டாவது, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி பிறரை உற்சாகப்படுத்த மாட்டான், தூண்ட மாட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொருத்தை விளங்கப்படுத்துறான், நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பத்தி பேசுறான். எப்படியான தண்டனை சொல்லப்படும், மலக்களை பார்த்து ஹுதூ வகுல்லு, அவனை பிடியுங்கோ, அவனுக்கு விளங்கிடுங்கோ, ஹுதூ வகுல்லு தும்மல் ஜஹீம சல்லு, நரகத்துக்குள்ள அவனை தள்ளுங்கோ, தும்ம ஃபி சில்சிலத்தின் தர்உஹா 70 ذراعا ஃபஸ்லுகு, 70 மூல சங்கிலியால கட்டுங்கோ அவனை. எவ்வளவு பெரிய தண்டனை, பிடிங்கோ,
விளங்கிடுங்கோ, 70 முள சங்கிலியால கட்டுங்கோ, நரகத்துக்குள்ள தள்ளுங்கோ. இவன் என்ன குத்த செஞ்சான், இவன் செஞ்ச பாவம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், இவன் செஞ்சது ரெண்டு விஷயம். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம். முதலாவது விஷயம், மகத்துவமிக்க அல்லாஹ்வை நம்பாம இருந்தான். கண்ணியத்துக்குரிய வல்லமையுடைய சர்வ சக்தியுடைய எல்லாம் அல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விசுவாசம் உடைய இதுக்கல்ல. இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம். இரண்டாவது, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி பிறரை உற்சாகப்படுத்தவில்லை, பிறர்கிட்ட போய் தூண்டவில்லை. இப்படி சிரமத்தோடு இருக்கிறாங்க, எங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க, இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம், இல்ல எங்க ஊருக்கு வந்திருக்கிறாங்க வேற ஊர்ல இருந்து, அவங்களுக்கு உதவி செய்ய என்று தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பிறரை தூண்டவில்லை. ஆன காரணத்தினால் இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்ற கருத்து அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார். மிக முக்கியமான ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர், அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுவாங்க, நீ சமைக்கிறதும் சரி, இந்த சமையல்ல குழம்பு ஆணத்தை அதிகமாக செய்து அதை ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. சமைக்கக்கூடிய நேரத்தில் ஆணத்தை அந்த குழம்பை அதிகப்படுத்தி அதை ஏழைகளுக்கு சாப்பாடாக கொடுங்க. காரணம் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த நரகத்தில் கட்டப்படக்கூடிய சங்கிலி ஏன் கட்டப்படுகிறதுன்னு சொன்ன ரெண்டு காரணம், ஒன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல, ரெண்டாவது ஏழைகளுக்கு எளியவங்களுக்கு உதவி செய்யும்படி தூண்டல்ல. ஈமான் எங்கிட்ட இருக்கு, ஆன காரணத்தினால அரைவாசியிலிருந்து நாங்கள் எங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டோம், எங்களுக்கு விடுதலை கிடைச்சிட்டு மத்தத்திலிருந்து நாங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்காகவே நாங்கள் இந்த வேலை செய்வோம் என்று அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றார், மனிதனுடைய பலகீனத்தை விளங்கப்படுத்துறான், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்க எத்தீங்களை கிராம் பண்றது இல்ல. இன்றைக்கு நாங்க யார் யாரையும் கண்ணியப்படுத்துறோம், சிலர பட்டத்தை வச்சு, பதவியை வச்சு, செல்வாக்கை வச்சு அவரை கண்ணியப்படுத்துறோம். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றது குர்ஆன் இல்ல, நீங்க அநாதைகளை கண்ணியப்படுத்துறது இல்லையே. கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், எத்தீங்களை அநாதைகளை நீங்க கண்ணியப்படுத்துறது இல்ல. வலா தஹாலூன அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி நீங்க பிறரை தூண்டுவதில்லை. இது உங்களோட பலவீனம் என்ற கருத்து அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்னியமான சகோதரர்களே, ஏழைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு எங்கட சொத்து செல்வத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வோட கட்டளை. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவான், உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேணுமா, உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேணுமா, நீங்க செய்ய வேண்டிய வேலை, வாத்திதல் குர்பா ஹக்கஹு, வாத்திதல் குர்பா ஹக்கஹு வழிப்போக்கர்களுக்கும் நீங்க அவங்களுடைய ஹக்களை கொடுத்துருங்க. சொந்த பந்தங்களுக்கு, ஏழைகளுக்குரிய நீங்க ஜகாத் மட்டுமில்ல, சதக்கா கொடுங்க, ஹதியா கொடுங்க, உணவளியுங்க. எப்படி ஃபர்லு தொழுகை இருக்குதோ இதே மாதிரி ஜகாத் கட்டாயம். நஃபிலான தொழுகைகள் இருக்கு, சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு, தஹஜ்ஜிய தொழுகை இருக்கு, முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு, இதே மாதிரி சதக்கா கொடுக்கிறது ஏழைகளுடைய எளியவங்களுடைய உள்ளங்களை குளிர செய்கிறது. இது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு. அல்லாஹ் சொல்றான், சொந்த பந்தங்களுக்கும், ஏழைகளுக்கும், வழிப்போக்கர்களுக்கும், பிரயாணிகளுக்கும் அவட ஹக்க கொடுத்துருங்க, அவட பங்கு கொடுத்துருங்க. தாலிக கைருல் லில்லதீன யுரீதுன வஜ்ஹ அல்லாஹ், யார் அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை நோக்காக கொண்டு இந்த வேலை செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஏழைகள் எளியவருடைய விஷயத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த ஷரியத்தில் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கல, மாறாக பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செஞ்ச உடன்படிக்கைகளில் ஒன்று இது. பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், வைதா அஹதனா பனி இஸ்ரவேல் லா தஅபுதுன இல்லல்லாஹ், நீங்க அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் மாத்திரம் வணங்கணும், தாய் தகப்பர்களுக்கு உபகாரம் செய்ய வேணும், அதே மாதிரி வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், சொந்த பந்தங்களுக்கும், ஏழைகளுக்கும், அநாதைகளுக்கும் நீங்க உபகாரம் செய்ய வேண்டும் என்று பனு இஸ்ரவேலர்களிடத்தில் அல்லாஹு தஆலா உடன்படிக்கை செய்தான் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். என கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே,
இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. சில மக்கள் அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி வருவாங்க, எங்களுக்கு இன்ன பிரச்சனை, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. சில மக்கள் இருப்பாங்க, யாரிடத்துல போய் எங்களோட பிரச்சனையை சொல்றது என்று தெரியாம தடுமாறி கொண்டிருப்பாங்க. கண்ணியமா வாழ்ந்தவங்க, வசதியா வாழ்ந்தவங்க, மற்றவங்களையும் கொடுத்தவங்க, இன்னைக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அவட மானம் மரியாதை அவங்களை தடுக்குது. கேட்கறத விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், இப்படியான ஏழைகளுக்கு கொடுங்க நீங்க. முடக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, வியாபாரத்துக்காக வேண்டியோ மற்ற நோக்கத்துக்காக வேண்டியோ சரியான போக இயலாதவங்களுக்கு விஷயம் தெரியாத, விவரம் தெரியாதவர்கள் அவர்களை பார்த்து சொல்றாங்க, இவங்க செல்வந்தர்கள், வசதியானவர்கள், நல்ல வசதி வாய்ப்போட வாழக்கூடியவங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க தஃப் வாய் திறந்து கேட்காதவங்க, தங்களோட பிரச்சனைகளை சொல்லாதவங்க. தாரிபகம் பிசியமாகும், அவருடைய அடையாளத்தை பார்த்தா தன்னபியை நீங்க விளங்கிக் கொள்ளுவீங்க. லாஸ் அலூனாசில் ஹாஃபா, மக்களிடத்தில் போய் அலட்டி அலட்டி கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம். தக்குவா உள்ள மக்கள் சொர்க்கவாசியுடைய அடையாளங்களை பத்தி அல்லாஹ் சொல்லக்குள்ள அவங்க தன்னுடைய சொத்து செல்வங்களை சாயல்களுக்கும் கொடுப்பாங்க. சாயலண்டா கேட்டு வரக்கூடியவங்க, எத்தனை பேர் கேட்டு வருவாங்க பிரச்சனைகளை சொல்லி. இதே மாதிரி மஹ்ரூம்களுக்கு கொடுப்பாங்க. மஹ்ரூம் சொன்னா யாரு, கேட்காம ஒளிஞ்சி மறைஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு கொடுப்பாங்க, தேடி போய் கொடுக்கணும். இப்படியான விஷயங்களுக்காக வேண்டிய ரகசியம் பேசுறது அல்லாஹு தாலாவிடத்தில் ஆக பெரிய கூலி கிடைக்கிறதுக்கு காரணம். ஒரு மனிதர் விஷயத்துல அவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, அவருக்கு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி அல்ல, நான் தான் கொடுத்தேன், நான் தான் உதவி செஞ்சேன்னு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டிய அல்ல, மாறாக இஹ்லாஸோட யாரு ஒரு ஏழைக்கு எளியவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டிய ரகசியம் பேசுவாரோ, அல்லாஹ் சொல்றான் அவருக்கு மகத்தான கூலி அல்லாஹ் கொடுப்பான். லா கைர ஃபீ கதீரி மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின், அவங்க பேசக்கூடிய அதிகமான நலவுகள்ல எந்த அதிகமான ரகசியங்கள் எந்த நலவும் கிடையாது. சில விஷயங்களை தவிர அதுல ஒன்று இல்லா மன் அமர பிஸதகத்தின், சதக்கா கொடுங்க, தர்மம் கொடுங்க, உதவி செய்யுங்க. இதை சொல்றாரு, இந்த ரகசியத்தில் நலவு இருக்கு. பொருத்தத்தை நோக்காக கொண்டு இந்த வேலை செய்வாரோ அவருக்கு நாங்க மகத்தான கூலியை கொடுப்போம், அவருக்கு மகத்தான கூலியை நாங்கள் கொடுப்போம் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி அளிச்சிருக்கிறது. பிரச்சனைகள் தீர வேணுமா, சிக்கல்கள் தீர வேணுமா, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும். இதெல்லாம் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறோம். உங்களோட விஷயங்கள் லேசாகிறதுக்கு யார் அல்லாஹ்வுக்காண்டி கொடுப்பாரோ, தக்குவாவோட வாழ்வாரோ, மூத்துக்கு பின்னால வாழ்க்கையை உண்மைப்படுத்துவாரோ, அவருக்கு நாங்கள் லேசின் பக்கம் லேசாக்கி கொடுப்போம் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறோம். எனவே ஏழைகளுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும், கஷ்டவாளிகளுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்த ஒன்றுக்கும் காலமெல்லாம் அந்த சகோதரனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வார். சதக்கா கொடுப்பதை பத்தி ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க சதக்கா கொடுங்க, சதக்கா அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைச்சு போட்டுரும். இன்ன சதக்கா துத்ஃபி கல்பர். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபத்தக்குன்னார் வலோ பிஷக்கு தம்ரா, ஈச்சம்பல கீச்ச கீத்த கொடுத்தாவது சரி, நீங்க நரகத்துல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, குல்லு ம்ரிஇன் ஃபீ ழில் ஸதகத்தி ஹத்தா யக்லா பைன நாஸ், நாளை கியாமத்துடைய நாளையில மக்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பு வருகின்ற வரையில சதக்கா கொடுத்த மனிதர்கள் உடைய சதக்காவுடைய நிழல்ல இருப்பாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழல்ல நிழல் கொடுக்கக்கூடிய ஏழு கூட்டங்கள் ஒருவர் யார் தெரியுமா, ரஜுலுன் தசத்தக பிசத்தகத்தின் ஃபஹ்வாஹ, மறைத்து தர்மம் கொடுக்கிறார், பேருக்கு புகழுக்கு கொடுக்கல, தன்னுடைய இடக்கிறதுக்கு கூட தெரியாது இவர் கொடுத்த தர்மம், அவ்வளவு ஒளிச்சி மறைச்சி தர்மம் கொடுத்தார். இவர் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலாவுடைய அரசுடைய நிலையத்தில் இருப்பார் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, உங்களோட நோயாளிகள் நோயாளிகளுக்கு நீங்க சதக்காவின் மூலமாக வைத்தியம் செய்யுங்க என்று சொன்னாங்க. யார் சதக்கா கொடுப்பாங்களோ, ஏழைகள் எளியவங்க கண்ணீரை துடைப்பதற்காக முயற்சிப்பாங்களோ, அல்லாஹ்வுடைய நபி வாக்குறுதி அளிக்கிறாங்க, மா நக்கசமாலும் மின் சதக்கத்தின், சதக்கா மூலமாக எந்த பொருளும் குறைய மாட்டாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல வாக்குறுதி அளிக்கிறான்,
وَمَا تُنْفِقُوا مِنْ خَيْرٍ يُوَفَّ إِلَيْكُمْ நீங்க அல்லாஹ்வுக்கு வந்து சில வலிங்க அல்லாஹ் உங்களுக்கு நிறைவாக தருவான்னு சொல்றான். இந்த இடத்துல சொல்றான் وَمَا تُنْفِقُوا مِنْ شَيْءٍ يُخْلِفُهُ நீங்க அல்லாஹ்வுக்கு வந்து சில வலிங்க அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு பாரத்தை தருவான் என்பதை எல்லாம் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உஸ்ரவமான காலத்திலிருந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியால எத்தனையோ மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பயங்கரமான மலைகள், வெள்ளம், எத்தனையோ மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியாகிட்டாங்க. அவங்களோட சொத்துக்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. கண்ணியமா வாழ்ந்தவங்க இந்தியால விலைவாசிகள் உயர்ந்து போயிருக்கு. இந்தியால மக்கள் கொரோனா பிரச்சனை, நாடு முடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சிரமத்தோடு இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் என்ன பிரச்சனையை சொல்றதுன்னு தெரியாம எத்தனை பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் செய்யறதுதான் ஆகப்பெரிய உதவி. இந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும், எங்களால் ஏண்ட உதவியை செய்யணும். கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கணும். எத்தனையோ நாளுக்கு நாள் எத்தனையோ புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கு. சொல்லாங்க, எங்க வீட்டில் டாய்லெட் இல்லை, எங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, எங்க வீட்டில் அரிசி இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதுக்காக வேண்டி நாங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை சில மக்களுக்கு எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படியானவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றோம், அவங்க கொஞ்சம் இரக்கம் காட்டல இந்த ஏழைகளுடைய விஷயத்தில். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, தான் விரும்புறத மற்ற சகோதரனுக்கு விரும்பவன் உண்மையான மூமின், தான் விரும்புறத மற்ற சகோதரனுக்கு விரும்பாத வரையில ஈமான் பூர்த்தி ஆக மாட்டாதுன்னு சொன்னாங்க. திருமணங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் வசதி வாய்ப்பு உள்ளவங்க பெரிய ஆடம்பரமா நடத்துறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உள்ளங்களை சந்தோஷப்படுத்தலாம். அல்லாஹால எவ்வளவு சந்தோஷப்படுவோம், ஆகிரமும் கிடைக்கும், துன்யாவும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஏழைகளுக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம், எங்களுடைய தேவை அல்லாஹிடத்தில் மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹு தாலாவிடத்தில் மட்டும்தான் எங்க தேவையை நாங்கள் கேட்கணும். அல்லாஹு தாலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவார், நீங்க என்ன அழையுங்க உங்களுக்கு நான் பதில் தாரு. என்னுடைய அடியான் என்னை அழைத்தால் வைதா சால கைபாதி அன்னி வைன்னி கரீபுன், என்னுடைய அடியான் என்னுடைய அடியார்கள் என்னை கேட்டால் அபிய உங்களிடத்தில் என்ன பத்தி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்து, இந்த ரஹமத்துல்லாஹ் கரீபுல் முஹ்ஸினீன். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உதவி செய்யுவதாக இருந்தா அல்லாஹு தஆலாவிடத்தில் மட்டும் உதவி செய்ய. அல்லாஹு தஆலா தான் ரிஸ்க்கு சொந்தக்காரர். ஒரு உண்மையான மூமின் என்ன நிலைமை வந்தாலும் பயப்பட மாட்டான். ஒரு மூமினுக்கு உதாரணம் தாரா போல, இல்லாட்டி வாத்து என்ற பறவை போல. தாராவுக்கு வாத்துக்கு எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் பயமில்லை, காரணம் தண்ணி மட்டும் உயர உயர அதுக்கு நீ தெரியும். இதே மாதிரி ஒரு மூமினை பொறுத்த வகையில் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு விலைவாசி உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு நிலைமை வந்தாலும் சரி, அவன் டென்ஷன் ஆக மாட்டான், அவன் குழம்பி கொள்ள மாட்டான். காரணம் அவனுக்கு உறுதியா நம்பிக்கை இருக்கும், இந்த ரிஸ்க்குக்கு நான் பொறுப்பு இல்லை, ரப் பொறுப்பு, அவன் எனக்கு உதவி செய்வான். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், வபிஸ்ஸமா ரிஸ்க்குக்கும், உங்களோட ரிஸ்க் அல்லாஹு தஆலா வானத்தில் வச்சிருக்கிறான். அது அல்லாஹு தஆலா உரிய நேரத்தில் அவன் இறக்கித்தான் தீருவான். எனவே நாங்க எங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறோமோ, பிரச்சனையோடு இருக்கிறோமோ என்று சொல்லி சொல்லி நாங்க நிம்மதிய இழக்க தேவையில்லை. எம்மது இலக்க தேவையில்லை. அடுத்தது எந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் அதில் கனாஅத் இந்த போதும் என்ற தன்மைங்கள்ட்ட வரணும். நபி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மனஸ்பஹ மின்கும் ஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, ஒரு மனிதன் காலையில் எழும்புறான், உடல்ல ஆரோக்கியம் இருக்கு, உள்ளத்தில் எந்த பயமும் இல்லை, அங்கே கடன் கொடுக்கணும் இங்கே கடன் கொடுக்கணும் கவலையும் இல்லை. மூணாவது சொன்னாங்க, இந்த கூத்து யௌமி, இன்றைக்கு வாழ்றதுக்கு தேவையான உணவு இருக்கு, நாளைக்கு இல்லை இன்றைக்கு. நபி அவங்க சொன்னாங்க, இந்த மூணு தன்மையும் யார்கிட்ட இருக்குமோ இவன் தான் முழு உலகமும் கொடுக்கப்பட்ட ராஜா என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே சுருக்கமான விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த கஷ்டமான இந்த காலகட்டத்தில் இஞ்சால வெள்ளம், இஞ்சால மலை, இஞ்சால விலைவாசி உயர்வு, இந்த கஷ்டமான இந்த நேரத்தில் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் அல்லாஹால வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானோ அவங்க உதவி செய்யணும், இல்லாவிட்டால் அடுத்தவர்களை தூண்டி நாங்கள் கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த சிரமத்தில் கஷ்டத்தில் வைக்கக்கூடியவர்களும் அல்லாஹ் தாலா பக்கம் நெருங்க வேண்டும், உள்ளதை பொறுமையாக கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார் கூட்டத்தில் வாழ வைத்து